வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி மற்றும் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தமிழ்ஸில் பார்த்துருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 கோடி சம்பாதிக்க எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும். அதாவது இதில் நம்ம மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம்னா, அதாவது 10% இன்க்ரீஸ் ஆன உடனே அது மறுபடியும் ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோன்னு வச்சிங்க. அதுபோல் மாதத்துக்கு ஒரு முறை ரொட்டேட் பண்ணால் கூட 6.5 வருஷத்தில் வந்து 1 கோடி ரூபாய் ஆயிடுது. அதாவது 70 லெவலில். இல்லை என்கிட்ட வந்து அவ்வளோ காசு இல்லை, ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா கூட, நீங்க வந்து அந்த 1000 ரூபாய கூட ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது 98th level அது வந்து 1 கோடி ரூபாய் ஆயிடுது. அதுவே டாக்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா 102th level அது வந்து 1 கோடி ரூபாய் ஆயிடுது. ஓகேவா? 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம வந்து டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அதாவது டைமுக்கு தான் வேல்யூ மார்க்கெட்ல. அதாவது எவ்வளவு டைம் எடுத்துக்குது ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதுதான் இப்ப க்வெஸ்சன் மார்க்கு. ஓகேவா? நம்முடைய ஸ்கிரீனர்ஸ்ல இருந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குது. அந்த ஸ்டாக்ஸ் வந்து அது 80% வரைக்கும், அதாவது 10 டேஸ்க்குள்ள வந்து 10% கொடுத்துருது. சில ஸ்டாக் வந்து 10% கொடுக்காம, அதாவது 5%ல இருந்து கூட ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏஎம்ஓ ஆர்டர் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். இப்போ நம்முடைய மெத்தட் பிரகாரம் இப்போ நான் வந்து 5th level வந்து இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 19 நாள் டைம் எடுத்துச்சு, செகண்ட் லெவல் ஒரே ஒரு நாள்ல 10% கிடைச்சிச்சு, தேர்ட் லெவல் வந்து 13 நாள் எடுத்துக்கிச்சு, ஃபோர்த் லெவல் வந்து ஒரே ஒரு நாள்ல கிடைச்சிச்சு. நான் சொல்லியிருந்தேன் அதையே கண்டினியூ பண்றேன், அது வந்து கண்டிப்பா இன்னும் அப் ஆகும். அந்த கணக்கு பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து 17 நாள் இருக்கு இந்த 5th level வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஆனா இது வந்து இன்னைக்கு டேட்ல வந்து 1.9% மைனஸ்ல தான் இருக்கு. இன்னும் 17 நாள் நமக்கு டைம் இருக்கு, கண்டிப்பா அதுக்குள்ளவே இது வந்து நம்முடைய 5th level ஓட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடும் நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது கிடையாது. அதாவது 1000 ரூபாய் இருந்தா கூட அதை வந்து கோடி ஆக்கலாம். ஆனா அது வந்து சரியான நாலேஜோட சரியான ஸ்டாக்ல போட்டு 10% இன்க்ரீஸ் ஆனவன எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம்னா, கண்டிப்பா 102 முறை அது போல் ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து 1 கோடி ரூபாய் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இனி ஒரு ஸ்டாக் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், அதாவது பிசி ஜுவல்லரி ஆல்ரெடி நான் வந்து 100% ஆன உடனே நான் போட்ட அமௌண்ட் வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிறது வந்து அது ஃப்ரீ ஸ்டாக்ஸ் தான். அது போல் இன்னைக்கு வந்தது வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து என்னோட ஸ்கிரீனரில் வந்திருக்கு. பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி எஸ் பேங்க்கும் சொல்லியிருந்தேன், எஸ் பேங்க் கூட ஸ்கிரீனரில் வந்தப்போ. இப்போ எஸ் பேங்கோட நிலைமை பார்க்கும்போது 33% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட வைக்கல இருக்கிற பெல் பட்டன் ஏத்திட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.